ஐயோஸ் இப்போ நம்ம பார்க்குறது தான் வவ்வால் மரம். இது ஏன் வவ்வால் மரம்னு சொன்னோன்னா, அந்த மரத்துக்குள்ளே பூராவும் பார்த்திங்கன்னா வவ்வால் பூராவும் தொங்கிட்டு இருந்தது. பார்த்தீங்கன்னா தெரியும், பகல் டைமில் ஒன்று பறக்குது. இது எப்படி தொங்கிட்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பலூனில் கொஞ்சமாக தண்ணி கட்டி விட்டா அது எப்படி தொங்கிட்டு இருக்கும் அது மாதிரி இருந்தது. ஓகே, நைட் டைம் வெயிட் பண்ணி பார்த்தா எல்லாம் பறக்க ஆரம்பிங்க நினச்சி ஒரு 5:45 வெயிட் பண்ணி பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒவ்வொன்றும் பறக்க ஆரம்பிச்சிது. சரி ஓகே, இன்னும் லேட்டானா எல்லாம் ஒரே டைமில் பறக்குமான்னு எதிர்பார்த்தோம். அதுமாரி பறக்கல, ஒரு 1000 வவ்வாலுக்கு மேலே இருந்தது. எல்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிட்டு பிட்டாக அங்கேயும் பறக்க ஆரம்பிச்சிது. சரி ரைட்டு, இன்னும் லேட்டானா நிறையா பறக்கணும் பார்த்தோம். அப்பவும் அதேமாதிரி தான் பிட்டு பிட்டாலாம் பறந்துட்டு போனது. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. இது பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குதுன்னா, தெர்மல்லேருந்து தெர்மல் மெயின் கட்டிலேருந்து ஒரு 200 மீட்டர் தள்ளி வந்தோம்னா தெர்மல் கேட்டுக்குள்ளேயே தான் இருக்குது. பகல் டைமில் பார்த்தீங்கன்னா அந்த மரத்தில் அப்படியே பூரா வரிசையாக எல்லாமே ஒவ்வொரு மரத்துலேயும் ஒரு குறிப்பிட்ட மரத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தூக்கிட்டு இருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கிலோ, 1/2 கிலோ, 1 கிலோ, 2 கிலோ சைஸில் பார்க்குறதுக்கு பெருசு பெருசாக இருந்தது. பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக நீங்களும் நேரில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் பிடிக்கும். கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு லைக்